இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் யாராவது அவன் தனித்தவன் உண்மைப்புணையற்றவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை இந்த இருந்த உலகத்தில் இஸ்லாத்தினுடைய வழியை கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவால் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய பலரை சிறியாக கொண்டவர்கள் தலைவர் ரசூலை கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய அடியானுக்கும் இறுதி தூதருக்கும் காத்துக் கொண்டிருந்தேன். அந்த நபியின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமதி தவறாக பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தகவல் மறுமை நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே இஸ்லாத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் என் அனைவர்கள் மீது அல்லாஹ்வின் சாமியும் சமாதானமும் என்றும் உண்டாவதாக இருக்கிறார் என்று சொல்கிறேன். புனிதமான வெள்ளிக்கிழமை கூட்டிலே அல்லாஹ்வுடைய பள்ளிவாயிலே யாத்திகாவுடைய நிஜத்தோடு வந்த மறந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நிகழியாவர்களே இந்த இஸ்லாமிய சம்பவத்திலே படைத்த அல்லாஹ்வின் பயங்கரங்கள் அவனின் சட்டங்களுக்கு மதிப்பளிப்பு வாய்ந்த அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எந்த விடயங்களை எடுப்பதற்குமாக ஏற்பட்டிருந்தாலும் அந்த விடயங்களை எங்களது வாழ்வின் எல்லா அம்சங்களிலும் எங்களுக்கு உரியமான அளவு ஒருத்தர் தகுந்த வாழமாகக்கூடிய விடயங்களை ஒட்டுமொழிதாக தகுந்த வாழமாக ஆரம்பத்தில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வாய்ப்புக்குரிய சகோதரர்களை பெரியோர்களே, இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதனும் இந்த உலகத்திலே நன்றாக வாழ வேண்டும் என்று வேண்டுகொள்கிறார். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக விமோசனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்குரிய வழிகாட்டியாக தரப்பட்டிருக்கின்ற இந்த இஸ்லாம் மார்க்கம் கூட இந்த இரண்டு உலகிலும் ஒரு மனிதன் விடைந்து பெற்றவனாக வாழ வேண்டும் என்று கூறி அதற்குரிய வகையில்தான் வழிகாட்டலையும் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே இந்த உலகத்தினதும் மறு உலகத்தினதும் எல்லா விதமான நடவுகளையும் நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு பிரார்த்தனையையும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். அவர்களிலே சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் பின்வருமாறு அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எங்களது இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எல்லா விதமான நடவுகளையும் எங்களுக்கு தந்தருமாயாக, நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். மனிதர்களே, சகோதரர்களே, எனவே இந்த உலகத்தினதும் மறு உலகத்தினதும் நடவுகளை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதென்பது இந்த உலகத்தில் அவன் வெற்றி பெற்றவனாக, அதே போது மறுமை நாளிலும் அவன் வெற்றி பெற்றவனாக மாறுவதற்குரிய ஒரு அடிப்படையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த இரு உலகினதும் வெற்றிகளை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது, மறு உலகினதும் இந்த உலகத்தினதும் நலவுகளை எல்லாம் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருகின்ற ஹதீஸ் ஊடாக இதனை மிகவும் சுருக்கமாகவும் ஆழ்ந்த கருத்துள்ளதாகவும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அர்பஅன் மன் முஅத்தியுன் ஃபகத் ஊதிய கைரு துன்யா வல் ஆஹிரா. நான்கு விடயங்கள் இருக்கின்றன, இந்த நான்கு விடயங்களையும் ஒருவன் பெற்றுக்கொள்வான் என்றால், அந்த நான்கு விடயங்களும் ஒருவனுக்கு கிடைத்து விடும் என்றால், அவன் இந்த உலகத்தினதும் மறு உலகத்தினதும் எல்லா விதமான நடவுகளையும் பெற்றுக்கொண்டவனாக மாறிவிடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக குறிப்பிட்டார்கள். சொன்னார்கள், முதலாவது விடயம் இசானுன் தாக்கீர், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி வாழக்கூடிய நாவை பெற்றுக் கொண்ட மனிதன். இரண்டாவது அல்முன் ஷாக்கீர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய உள்ளத்தை பெற்றுக் கொண்ட மனிதன். மூன்றாவது
பதனும் அலல் பலாயி சாபிரா கஷ்டங்களின் போதும் துன்பங்களின் போதும் பொறுமையை காப்பதற்குரிய பொறுமையை பொறுமை செய்வதற்குரிய உடலை பெற்றுக் கொண்ட மனிதன் நான்காவது சொன்னார்கள் ஜௌஜத்துன் ஸாலிஹா சாலிஹான மனைவியை பெற்றுக் கொண்ட மனிதன் இந்த நான்கு விடயங்களையும் எந்த ஒரு மனிதன் பெற்றுக் கொள்கின்றானோ அந்த மனிதன் இந்த உலகத்திலும் மத உலகத்திலும் வெற்றி பெற்றவனாக மாறிவிடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்ல வருகின்ற விடயத்தை சற்று விரிவாக நாங்கள் நோக்குவோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஆழ்ந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸ் ஊடாக எங்களுக்கு மிகச் சுருக்கமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெளிவாக உள்ளது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னார்கள், இந்த இரு உலகினதும் அருள்களையும் நலவுகளையும் பெற்றுக் கொள்வதற்கு உங்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு இஸ்ஸானும் தாக்கீர், அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய நாவை பெற்றுக்கொண்ட மனிதன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நலவுகளையும் பெற்றுக் கொண்டவனாக மாறிவிடுவான் என்று குறிப்பிட்டார்கள். அல்லாவுடைய ஞாபகத்தோடு வாழ்ந்தல் என்பது, அல்லாவை நிக்கு செய்து வாழ்ந்தல் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இன்றியமையாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே இதனை பற்றி பல வசனங்களிலே எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த நேரமும் அல்லாவை நிக்கு செய்து வாழக்கூடிய மனிதர்கள் தான் மூமின்கள். மதிப்புரி சகோதரர்களே, திக்ர் என்பது வெறுமனை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய திக்ர் ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையிலும் அவன் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்ந்தல் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு சொல்ல வருகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே பின்வருமாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுகுருல்லாஹ திக்ரன் கதீரா நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள், வஸப்பிஹூ புக்ரதன் வஅஸீலா காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நீங்கள் துதி செய்து வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மூமின்களை பார்த்து கட்டளையிடுகின்றார். ஒருவன் மூமினாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றார், ஒருவன் மூமினாக இருப்பான் என்றால் அவனிடத்திலே காணப்படுகின்ற அவனை விட்டு பிரிக்க முடியாத ஒரு விடயம்தான் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு அவன் வாழ்வது. அவனின் எல்லா அம்சங்களிலும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்கின்றது என்ற அந்த உள்ளத்தோடு ஒருவன் வாழ்வது அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்வதற்கு சமனாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் நாங்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ வேண்டும்? அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்வதுதான் இந்த மனிதனை வெற்றி பெறுவதற்குரிய வழியாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு நீங்கள் வாழுங்கள், நீங்கள் வெற்றியாளர்களாக மாறலாம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்மதிப்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்ந்தல் என்பது ஒரு மனிதனுடைய உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதற்குரிய வழியாக இன்று மனிதன் உலகிலே தேடிக்கொண்டிருக்கின்ற தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கின்ற மன நிம்மதியையும் மன அமைதியையும் உல ஆறுதலையும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் மனிதர்களுக்கு தருகின்றது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றான், அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய திக்ர்களூடாக அவர்களது உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி வதத்மஇன்னு குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன, உள்ளம் சாந்தி அடைகிறது, நிம்மதியான வாழ்க்கை மனிதனுக்கு கிடைக்கிறது. மதிப்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமென்றால் அதிக பணம் சம்பாதிப்பது நிம்மதியான வாழ்க்கை இல்லை, பட்டம் பதவிகளை பெற்றுக் கொள்வது நிம்மதியான வாழ்க்கை இல்லை. ஒருவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமென்றால் அவன் உயர்ந்த பட்டம் பெற்றவனாக இருக்கலாம், பாமரனாக இருக்கலாம், அல்லது செல்வந்தனாக இருக்கலாம், பதியவனாக இருக்கலாம், எவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் அல்லாஹ்வுடைய திக்ர் எவனது உள்ளத்தில் வாழ்கின்றதுவோ அவன் வெற்றி பெற்றவன், அவன் நிம்மதியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தூடாக எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து வாழ்வதுதான் இந்த உலகத்திலே மிகவும் சிறந்த ஒரு அமல் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்வது, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எங்களை இந்த நேரமும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்வதானது இந்த உலகத்திலே ஒருவன் செய்கின்ற மிகச்சிறந்த செயல், மிகச்சிறந்த அமல் என்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உனபியுக்கும் பிஸைரி அமாலிக்கும், உங்களுக்கு நான் மிகச் சிறந்தது அமலை சுற்றி காட்டட்டுமா என்று குறிப்பிட்டு விட்டு சொன்னார்கள், உங்களது இரட்சகனிடத்திலே உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியது, உங்களது தரஜாக்களை நாளை சுமனத்தில் உயர்த்தக்கூடியது, அல்லாஹ்வுடைய பாதையில் தங்கம் வள்ளிகளை செலவிடுவதை விட மிகச்சிறந்த செயல். அதே போன்று நீங்கள் எதிரிகளோடு போரிட்டு அவர்கள் உங்களை கொல்ல, நீங்கள் அவர்களை கொல்ல இந்த ஜிஹாதி செய்வதை விட மிகச் சிறந்த ஒரு அமலை கட்டுத்தரத்துமா என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருத்தல், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழுதல், ஒருவன் மேற்கொண்ட எல்லா அமல்களையும் அல்லாஹ்வுடைய ஞாபகமின்றி, அல்லாஹ்வுடைய அல்லாவை பற்றிய எண்ணமின்றி, அல்லாஹ் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற தூய்மையான எண்ணமின்றி செய்வான் என்றால் அந்த எந்த ஒரு அமலுக்கும் துணி கிடைக்காது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு ஒரு மனிதன் வாழ்வதானது ஒரு உலகத்துக்குமான வெற்றி பெறுவதற்குரிய மிகச்சிறந்த ஒரு அமல் என்று இந்த ஹதீஸ் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அதே போன்றுதான் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் திரு செய்தல் சூனத்தில் இருக்கின்ற சூனத்திலே நாங்கள் நாட்டுகின்ற பயிர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற சந்தர்ப்பத்திலே அங்கே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமூகத்திற்கு கூறுமாறு சொன்ன அந்த நசீஹத், அந்த உபதேசம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களது சமூகத்திற்கு நீங்கள் சென்று சொல்லுங்கள், சுவர்க்கமானது, அதனுடைய நிலம் மிகவும் சிறந்தது, அதனுடைய நீர் மதுரமானது, ஆனால் அது வெட்டல் வெளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சோனத்திலே நீங்கள் சோலைகளை உருவாக்க வேண்டும் என்றால் அதிகம் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் அதிகம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை அதிகம் நீங்கள் திக்ர் செய்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த உலகத்தின் செயற்பாடுகளில் ஈடுபட்டு பரமை பற்றி ஞாபகத்தை தனது உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு பாவங்களாலும் கஷ்டங்களாலும் பாவங்கள் செய்வதன் உண்டாகவும் தனது உள்ளத்தை இருளாக்கிக் கொண்ட மனிதனுடைய உள்ளத்தை உயிர்ப்பிப்பதற்குரிய, உள்ளத்திற்குரிய ஒளியை தருவதற்குரிய விடயமாக அல்லாஹ்வுடைய ஞாபகம் அமைந்து காணப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே அவன் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்தல் என்பது மிக இன்றியமையாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வை மறந்து வாழ்தல் என்பது அது முனாஃபிக்கீனுடைய செயல் என்று குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது. அல்லாஹ்வை மறந்து வாழ்வதல்ல, அல்லாஹ்வை குறைவாக ஞாபகப்படுத்தி வாழ்வது முனாஃபிக்கீன்களின் பண்பு என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். யுவாஹூன நாஸ் வலா யஸ்கூரூன அல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் மனிதர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி கூறுவார்கள், குறைவாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். இது முனாஃபிக்கினுடைய பண்பு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை குறிப்பிட்டார், யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவ்லாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களது சொத்து செல்வங்களும் உங்களது பிள்ளைகளும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும் உங்களை திசை திருப்பி விடாதிருக்கட்டும். அப்படி உங்களை திசை திருப்பி விடும் என்றால் நீங்கள் நஷ்டவாதிகளாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எனவேதான் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்தல் என்பது எப்படி இந்த உலகத்தினதும் மறு உலகத்தினதும் வெற்றிக்கு அல்லது இந்த இரு உலகத்தினதும் நலவுகளை பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக அமைகின்றது என்பதை இந்த குர்ஆன் ஹதீஸ்களின் விளக்கங்களின் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் இந்த உலகத்திலும் மறு உலகத்தினதும் முழுமையான நலவுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவனிடத்திலே காணப்பட வேண்டிய முதலாவது பண்பு இஸான் உதாக்கிர், அவன் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி வாழக்கூடிய நாவை பெற்றுக் கொண்ட மனிதன் தான் வெற்றி பெற்றவன் என்று குறிப்பிட்டார்கள். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் சொன்னார்கள்,
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்வதற்குரிய உள்ளத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் இந்த உலகத்தினதும் மன உலகத்தினதும் நலவுகளை பெற்றுக்கொண்டவனாகி விட்டான் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுத்தாலா திருமறையிலே அல்லாஹ்வை நிக்ர் செய்வதையும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த ஒரு விடயமாக அல்லாஹ்வுத்தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ்வுத்தாலா குறிப்பிடுகின்றார், நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள், உங்களை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள், நன்றி மறந்த நிராகரிப்பாளர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று அல்லாஹ்வுத்தாலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்தி வாழ்வது? வருமனே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், இவைகளூடாக மாத்திரம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதா? அல்லது ஒரு சுஜூதி செய்வதன் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு நலவுகளை தந்துவிட்டான் என்பதற்காக சஜதா சுக்ர் செய்வதன் ஊடாக மாத்திரம் எங்களது நன்றியை நாங்கள் சுருக்கிக் கொள்வதா? உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்தல் என்பது அதனுடைய முதலாவது அடிப்படை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற, எங்களிடம் காணப்படுகின்ற எல்லா விதமான அருள்களும் அல்லாஹ்விடமிருந்து வந்த அருள்கள் என்கின்ற இந்த உணர்வு எங்களது உள்ளத்திலே வர வேண்டும். இது முதலாவது கட்டம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்வதற்குரிய முதலாவது படி எங்களது உள்ளத்திலே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற எல்லா விதமான நலவுகளும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, எல்லா விதமான நியமத்துகளும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்கின்ற அந்த எண்ணம் எங்களது உள்ளத்தில் இருக்க வேண்டும். உங்களிடம் இருக்கின்ற எல்லா விதமான அருள்களும் அல்லாஹ்விடமிருந்து வந்த அருள்கள், இந்த எண்ணம் உங்களது உள்ளத்திலே வர வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்வதற்குரிய முதலாவது அத்திவாரமாக அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சற்று நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போம், அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு எவ்வளவு அருள்களை தந்திருக்கின்றார், அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு எவ்வளவு நியமத்துக்களை தந்திருக்கின்றார். இந்த உலகத்தை படைத்து அதிலே நாங்கள் வாழ்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை தந்து மழையை பொழிவித்து விளைச்சல்களை உருவாக்கி அதை போன்று அல்லாஹ்வுத்தாலா இந்த வானம் பூமி அனைத்தையும் எங்களுக்கு வசப்படுத்தி தந்து சூரியன் சந்திரன் அவைகள் அனைத்தையும் எங்களது வாழ்க்கைக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்ததாக அல்லாஹ்வுத்தாலா ஆக்கி தந்து இந்த எல்லா விதமான அருள்களையும் அல்லாஹ்வுத்தாலா செய்ததாக திருமறையிலே கூறிவிட்டு அல்லாஹ்வுத்தாலா சொல்கின்றான், அதே போன்று ஆறுகளை உங்களுக்கு நாங்கள் வசப்படுத்தி தந்திருக்கின்றோம், அதே போன்று கடல்களை உங்களுக்கு நாங்கள் வசப்படுத்தி தந்திருக்கின்றோம், அதே போன்று நீங்கள் நாங்கள் உங்களுக்கு செய்திருக்கின்ற அருட்படைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் அதை எண்ணி கணக்கிட முடியாது என்று அல்லாஹ்வுத்தாலா குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த எல்லா விதமான அருட்படைகளுக்கும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வாழ வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த எல்லா அருட்படைகளையும் விட அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு செய்திருக்கின்ற மிகப்பெரும் ஒரு அருட்படை எங்களை அல்லாஹ் அவனை நம்புகின்ற மூமின்களாக அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை தந்திருக்கின்றார். அவனை நம்பி வாழ்கின்ற பரிசுத்த மூமின்களாக அல்லாஹ்வுத்தாலா எங்களை இந்த உலகத்தில் ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் எங்களை ஈமானுக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை தந்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது? அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு ஈமானை தந்திருக்கின்றான், அதற்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்துவது? அறிவுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த அந்த ஈமானை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த ஈமானை நாங்கள் வளப்படுத்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். அந்த ஈமானை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஈமான் என்பது கூடக்கூடியது, குறையக்கூடியது. பாவங்கள் செய்கின்ற போது ஈமான் குறையும், நன்மைகள் செய்கின்ற போது ஈமான் கூடும். எனவே அந்த ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கின்ற, ஈமானுக்கு விரோதமான, குஃபுருக்கு விட்டு செல்லக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைகளும் நாங்கள் ஈடுபடாமல் அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஈமானை தேடி பாதுகாப்பது, அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை தந்ததற்காக நாங்கள் அவனுக்கு செய்கின்ற நன்றியாக இருக்கின்றது. அதே போன்றுதான் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு ஈமானை தந்ததோடு மாத்திரம் நின்று விடாமல் வாழ்க்கைக்குரிய வழிகாட்டியாக இஸ்லாத்தி தந்திருக்கின்றான். அல் குர்ஆனையும் ஹதீஸையும் வாழ்க்கை ஒழுங்கை சொல்லி தருகின்ற ஒழுக்கங்களாக, வாழ்க்கை ஒழுங்குக்குரிய வழிகாட்டிகளாக அல்லாஹ்வுத்தாலா எனவே இதற்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்துவது?
மேற்பட்ட
பொறுமையை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தான், இன்னமா யுவஃபா ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிஸாப். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற கூலி, அளவற்ற கூலி. அல்லாஹ் தஆலா வரையறுத்த கூலியை கொடுப்பதில்லை, வரையறுக்கப்படாத அதிகமான கூலியை கொடுப்பதாக இந்த வசனத்தை குறிப்பிட்டிருக்கிறார். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தான். அல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களை விரும்புகின்றான். وَلَمَنْ صَبَرَ وَغَفَرَ إِنَّ ذَلِكَ لَمِنْ عَزْمِ الْأُمُورِ. யார் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்கள் மிகச்சிறந்த செயலை செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தான். பொறுமையோடு இருங்கள், இன்ன ஆகிபத்தலில் முத்தத்தையின், நற்கூலி முத்தத்தையின்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவே பொறுமையை செய்கின்ற உள்ளத்தை, உடலை அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு கொடுத்து விடுவான் என்றால் அது இந்த உலகத்திலே ஒருவன் வெற்றி பெற்று வாழ்வதற்குரிய காரணங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொறுமை என்பதில் எங்களுக்கு இன்னும் கஷ்டங்கள் வரவில்லை. அல்லாஹ் பல சமூகங்களை சோதித்திருக்கின்றான், சஹாபாக்களை சோதித்தான், அதற்கு முன் வந்த இஸ்லாமிய சமூகங்களை அல்லாஹ் சோதித்தான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்று உலகளாவிய முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த சோதனையிலே சமூகம் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இன்னும் சோதனைகளை தரவில்லை. அந்த சோதனைகளை தாங்குவதற்குரிய பொறுமையை எங்களது உள்ளத்திலே உருவாக்கி கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஏனைய சமூகங்களுக்கு கொடுத்த சோதனைகளை பற்றி குறிப்பிடுகின்றார். அம் ஹசிபதும் அந்த தஃபுல் ஜன்னத வலம்மா யத்திக்கும் மதலல் லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்கும் அல் பஹ்ஸா வல் தர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல் அர் ரசூல் வல் லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். முன் சென்ற சமூகம் படாத கஷ்டங்களை நீங்களும் படாதவரை சோனத்தை இலகுவாக அடைந்து கொள்ளலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். முன் சென்ற சமூகம் எப்படியாக சோதிக்கப்பட்டது? ஈமான் கொண்டவர்கள் பாலை கொண்டு வந்து தலையில் வைத்து இரண்டாக அறுக்கப்பட்டார்கள். இரும்பு சீப்புகளால் அவர்களின் சதைகள் வார்ந்தெடுக்கப்பட்டன. சகோதரர்களே, இப்படியான துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் கொடுக்கப்பட்டு எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வராதா என்று ஏங்குகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா சோதனைகளை கொடுத்து அவர்களை சோதித்தான். அவர்களின் ஈமானை அல்லாஹ் தஆலா சோதித்தான். அதிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். சகோதரர்களே, தங்கத்தை நெருப்பில் போட்டு சுட்டால்தான் அது சுத்தமான தங்கமாக மாறும். செங்கற்களையும் நெருப்பில் போட்டு சுட்டால்தான் உறுதியான செங்கற்களாக மாறும். அதே போன்றுதான் ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் எங்களது ஈமானுக்கு சோதனைகள் வர வேண்டும், கஷ்டங்கள் வர வேண்டும். அதனை சகித்து அதனை பாதுகாத்தால்தான் அதனுடைய பெருமதி, அதனுடைய உயர்வு, அந்த ஈமானுடைய அந்தஸ்து எங்களது உள்ளத்திலே வரும். அப்படியான ஈமான் தான் குருமதியுடைய ஈமானாக இருக்கும். இதனால் தான் அல்லாஹ் தஆலா பதரும் அலிந்தாய் சுவாமிலா பொறுமை செய்யக்கூடிய உடலை பெற்றுக்கொண்ட மனிதன் இந்த இரு உலகிலும் சிறப்புகளை பெற்றுக்கொண்டவனாக இருந்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். நான்காவதாக சொன்னார்கள், ஸௌஜத்துன் ஸாலிஹா, சாலிஹான மனைவியை, சாலிஹான ஒரு பெண்ணை தனக்கு மனைவியாக பெற்றுக்கொண்ட மனிதனும் இந்த இரு உலகிலும் அளவுகளை பெற்றுக் கொண்டவனாகி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். மதிப்பு சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் போக பொருள், அத்துன்யா மதா வ கைரு மதாஇஹா, அதிலே மிகச்சிறந்தது அல் மர்அத்து ஸாலிஹா, மிகச்சிறந்த ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாக கிடைப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையிலே இந்த விடயத்தை கண்ணுகளாக கண்டார்கள். மிகச்சிறந்த ஒரு பெண்ணை நபி அவர்கள் திருமணம் செய்தார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் 15 வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்ந்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் எவ்வளவு தூரம் நபி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். நபி அவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது, துன்பப்படுகின்ற பொழுது எப்பொழுது எப்படி நபி அவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஹிரா மலையிலே முதலாவதாக நபி அவர்களுக்கு வகை வந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் பதறி போகின்றார்கள். அவர்களுக்கு நடுக்கம் வருகின்றது, ஓடோடி வருகின்றார்கள் வீட்டுக்கு. அந்த சந்தர்ப்பத்திலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை பார்த்து
சொன்னார்கள் வார்த்தைகளை பாருங்கள். வல்லாஹி லா யுஸீக் அல்லாஹ் அபதா, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் வீணாக்கி விட மாட்டான். இன்னக்க லதஹ்மிலுல் கல், கஷ்டப்பட்டவர்களை நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். வதஸிலுர் ரஹீம், உறவுகளை சேர்ந்து வாழ்கின்றீர்கள். வதுஈனும் அலா நவாஹிபித் தஹர், அதாவது கஷ்டங்களால் துன்பங்களால் பீடிக்கப்பட்டு வருகின்ற மனிதர்களுக்கு நீங்கள் உதவுகின்றீர்கள். எனவே அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான், உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று அந்த இக்கட்டான நிலைமையிலும் ஆறுதல் கூறுகின்றவராக ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான பெண்கள் மனைவிகளாக வாய்ப்பு சந்தர்ப்பத்திலே எங்களது உலக வாழ்வும் வெற்றி பெற்ற வாழ்வாக மாறிவிடும். சலபு சாலிஹீன்களுடைய மனைவிமார்களுடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் தங்களது கணவன்மாருக்கு சில உபதேசங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எப்படி சொல்வார்கள், யா அபா ஃபுலான் இய்யாகா வகஸ்ல் ஹராம், நான் உங்களை ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு எச்சரிக்கை செய்கின்றேன், பசியிலும் தாகத்திலும் பொறுமையாக இருப்போம், கோபத்திலும் நரக வேதனையிலும் எங்களுக்கு பொறுமை செய்ய முடியாது, ஆனால் இந்த உலகத்திலே கஷ்டப்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கணவன்மாருக்கு உதவி செய்யக்கூடிய சாலிஹான பெண்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்றால் அவர்கள் தான் இந்த உலகத்திலே வெற்றி பெற்றவர்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக இந்த நான்கு விடயங்களையும் நாங்கள் எங்களது சிந்தனைக்கு எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸுடைய தாத்பரியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்கின்ற நாவை பெற்றுக்கொண்ட மனிதன். இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய உள்ளத்தை பெற்றுக்கொண்ட மனிதன். மூன்றாவது, பொறுமை செய்யக்கூடிய உடலை பெற்றுக்கொண்ட மனிதன். நான்காவது, சாலிஹான பெண்ணை மனைவியாக பெற்றுக்கொண்ட மனிதன். இந்த நான்கு விடயங்களும் எவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதுவோ அவன் இந்த உலகத்திலே வெற்றி பெற்றவனாக வாழ்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவேதான் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நான்கு விடயங்களையும் எங்களது வாழ்க்கையில் உருமாற்றிக் கொள்வது, எங்களது வாழ்க்கையில் இந்த நான்கு விடயங்களும் இருந்தால் அதனை இன்னும் அதிகப்படுத்தி முழுமையாக அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்வதற்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்வதற்கும் கஷ்டங்களின் துன்பங்களின் போது பொறுமை செய்து வாழ்வதற்கும் சாலிஹான மனைவியை பெற்றுக்கொள்வதற்கும் மனைவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களது மனைவிகளை சாலிஹான நல்ல மனைவிகளாக மாற்றுவதற்கும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களது குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களது உள்ளத்தின் உழைப்பற்றி ஞாபகத்தை தருவாயாக, எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உனக்காக வாழ்கின்ற வாழ்க்கையாக ஆக்குவாயாக, எனக்கு நம்பி சிரித்து வாழக்கூடிய மனிதர்களாக எங்களை சுற்றுவதை ஆக்குவாயாக, எங்களுக்கு பொறுமையை தந்துடுவாயாக, கஷ்டங்களின் போதும் துன்பங்களின் போதும் எங்களது ஈமானை பாதுகாத்து வாழ்வதற்கு உங்களது அருளை எங்களுக்கு தருவாயாக, எங்களது பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் அனைவரையும் உனது அருள் பெற்றவர்களாக ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன். வாழ்க்கை அப்பா.